In this video, NCERT History, Class 10, Chapter 7, paaklaan, Print Culture and the Modern World. In this lesson, we will see print technology evolution. First, print technology is hand printing. This is China. First, 594 AD, wooden blocks in China. How do you do this? Wooden blocks la ink vandu thadavitta adula vandu paper vachi rub panuvaanga ipudha vandu andha kaalathula vandu books la vandu print pannitirundanga indha maadhiri nariya books print panni avanga vandu civil service examinations ku la vandu use pannitirundanga indha civil service examination kaana books thayarikkaradhukana ella selavum vandu appa irundha state imperials e vandu eduthukittanga china la 17th century la indha china oda urban culture abindrathu vandu boom aagite varudhu andha kaalakattathula la even vandu women um kuda books எல்லாம் நிறைய வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க 19th century தான் வந்து இந்த வெஸ்டர்ன் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்புறம் மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த சைனால வந்து வர ஆரம்பிக்குது அப்ப வந்து சைனால இருக்கிற ஷாங்காய் அப்படிங்கற வந்து ஒரு ஏரியா ஒரு நகரம் தான் வந்து பிரிண்டிங் கல்ச்சர் ஒரு ஹப்பாவே இருந்திருக்கு இந்த பிரிண்டிங் கல்ச்சர் அப்படிங்கறது வந்து லேட்டர் பீரியட்ல அதாவது இந்த ஹேண்ட் பிரிண்டிங் அப்படிங்கறது வந்து சைனால இருந்து ஜப்பானுக்கு வந்து 768 AD ல வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு லைக் வந்து புத்திஷ் மிஷனரிஸ் தான் வந்து இது வந்து சைனால இருந்து ஜப்பானுக்கு வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க ஜப்பானோட ஓல்டஸ்ட் புக்கான புத்திஸ் டைமண்ட் சூத்ராவை வந்து 868 AD ல வந்து பிரிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இது வந்து உட் கல்ச்சர் அந்த உட் சர்வீஸ்க்கே அதை வச்சு தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இதில் வந்து மொத்தமாகவே வந்து 6 ஷீட் தான் இருக்கும் லேட்டராக 18th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜப்பான் அப்படின்றதோட சிட்டிஸ் வந்து பெரிய லெவலில் வந்து வளர ஆரம்பிக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈடோ இந்த ஈடோ அப்படின்றத வந்து இப்போ இருக்கிற டோக்கியோ அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸு கல்ச்சர் அர்பன் கல்ச்சர் ஆர்டிஸ்ட் இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் வந்து உருவாக ஆரம்பிக்குது இந்த ஈடோவில் பிறந்தவர் தான் வந்து இந்த கிட்டிகாவா உட்டாமாரோ அப்படின்றவர் இவர் வந்து 1753 வந்து இந்த ஈடோவில் பிறப்பார் இவர் தான் வந்து அந்த பிரிண்டிங் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர் வந்து யூகியோ அப்படின்ற வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து பிரிண்ட் பண்ணுவார் இது என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் பிக்சர்ஸ் அதாவது கலர்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பிக்சர்ஸ் அப்புறம் வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே வந்து இவர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தார் யுனெஸ்கோ 2007 மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரிஜிஸ்டர் அப்படின்றதுல வந்து 13th செஞ்சுரியை சேர்ந்த ட்ரைபிடகா கொரியானா அப்படின்றத வந்து சேர்த்துருக்காங்க இந்த ட்ரைபிடகா கொரியானா அப்படின்றது வந்து கொரியன் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புத்தி ஸ்கிரிப்ட் இதை கிட்டத்தட்ட வந்து 80 உடன் பிளாக்ஸை வச்சு வந்து இதை பிரிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இதே மாதிரி 2001 வந்து யுனெஸ்கோ வந்து மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ரிஜிஸ்டரில் வந்து ஜிக்கி ஆஃப் கொரியா அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து உலகத்துலேயே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்னால் முதல்ல அந்த மெட்டலில் வந்தது இல்லையா அந்த மெட்டல் டைப் ஆஃப் பிரிண்டிங்கில் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புக்கு இது வந்து என்ன புக் அப்படின்னா ஒரு ஜென் புத்திசம சேர்ந்த புக்கு தான் இது இதோட ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து அவைலபிளாக இல்லை இதோட செகண்ட் எடிஷன் வந்து இந்த நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் ஃப்ரான்ஸில் வந்து இப்போதைக்கு இருக்குது இதையும் வந்து அந்த வேர்ல்ட் ரிஜிஸ்ட்ரியில் வந்து சேர்த்துடுறாங்க இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் பிரிண்டிங் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு தான் போயிருக்கும் 1295 மார்க்கோபோலோ வந்து சைனாவுக்கு வருவார் சைனாவுக்கு வந்துட்டு டிட்டலுக்கு திரும்பி போகும்போது இந்த ஹேண்ட் பிரிண்டிங் அப்படின்றதையும் வந்து அந்த டெக்னாலஜியும் வந்து அங்கே எடுத்துகிட்டு போவார் இதுக்கப்புறமா அந்த வெஸ்ட் சைடில் யூரோப் சைடில் வந்து அந்த பிரிண்டிங் அப்படின்றது வந்து வளர ஆரம்பிக்கும் என்ன தான் வந்து இந்த ஹேண்ட் பிரிண்டிங்னால நிறைய வந்து பிரிண்ட் பண்ண முடிஞ்சாலும் அவங்களோட தேவையை வந்து அந்த காலத்தில் பூர்த்தி பண்ணியிருக்க முடியாது நிறைய பிரிண்டிங்ஸ் புக்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கும் இதை வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஜான் குட்டன்பர்க் அப்படின்றவர் தான் வந்து தீர்த்து வைக்கிறாரு லைக் வந்து 1430s ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுக்கப்புறமா 1448 இவரே வந்து இவரோட ஃபஸ்ட்டு புக் வந்து பிரிண்ட் பண்ணுறாரு இவர் வந்து ஃபஸ்ட்டு பைபிளை தான் வந்து பிரிண்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 180 வந்து காப்பீஸை வந்து இவர் வந்து பிரிண்ட் பண்ணுறாரு அப்போதைக்கே வந்து இது ஒரு பெரிய நம்பர்னே சொல்லலாம் என்ன தான் வந்து இந்த புது டெக்னாலஜிலாம் வந்தாலும் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஓல்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து இதை டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய அரிட்டகுரஸ் வந்து எல்லோரும் படிக்கிற ஒரே மாதிரியான புக்கை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அந்த காலகட்டத்தில் எப்படி பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற வேர்ட்ஸை மட்டும்தான் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க சைடில் பார்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தரும் கையால் வந்து ஒரு ஒரு டிசைன் போடுவாங்க ஸோ ஒரு பிரிண்டிங்கையுமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் பிகாஸ் வந்து அந்த பிரிண்டிங் நடுவில் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் தான் ஒன்றா இருக்கும் அந்த சைடில் இருக்கிற டிசைன்ஸு அப்புறம் அங்கங்கே கேப்ஸில் ஏதாவது டயக்ராம் வரையணும்னா விட்டுருப்பாங்க அந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அரிட்டோகஸ்லாம் வந்து அந்த வித்தியாசமாக இருக்கிற அந்த பார்டர்ஸ்லாம் போட்டால் நிறைய புக்ஸை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க
1450லேருந்து 1550ஸ் வரைக்கும் நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து யூரோப்பில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ்க்கு வந்து வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்றது வந்து பெருமளவில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வளர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுனால புக்ஸோட காஸ்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிது. எலைட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்த நிறைய விஷயங்களை வந்து இப்போ காமன் பீப்புளும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து படித்தவங்க கிடையாது. கொஞ்சம் பேர் தான் வந்து லிட்ரேட்டாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து அன்லிட்ரேட்டாக இருப்பாங்க. அப்போலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிட்ரேட் வந்து ஒரு இடத்துல காமனாக ஒரு டீ ஷாப்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து படித்து காட்டுவாங்க. அதை வந்து படிக்க தெரியாதவங்களும் வந்து ஓரெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஒரு கல்ச்சர் அப்படின்றது, அதாவது ஓரெல்லாம் கேட்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பித்து அவங்களும் வந்து ஒரு ரீடிங் அப்படின்றத வந்து ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அந்த சில பேருக்கு வந்து லைட்டாக வந்து பயம் ஆரம்பிச்சிடும். லைக் வந்து இந்த அரிட்டோக்ரஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து எங்கே ரெபிலியன்ஸ்லாம் நிறைய வந்துடுவாங்களோ, அதே மாதிரி ரிலீஜியஸை சேர்ந்தவங்களாம் வந்து எங்கே வந்து ரிலீஜியஸ் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ரிலீஜியஸ் அது கேள்வி கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1517 மார்ட்டின் லூதர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 95 அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுத ஆரம்பிப்பார். இதில் வந்து ரோமன் கத்தலிக் சர்ச்சை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியும் எழுத ஆரம்பிச்சிருப்பார். இதனால் வந்து ப்ரொடெஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் அப்படின்றதும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த லூதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரிண்டிங் அப்படின்றது வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இதே இவரை மாதிரியே 16th century மொனோச்சியோ அப்படின்றவரும் வந்து இந்த ரோமன் கத்தாலிக் சர்ச்சை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து கடைசியாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோமன் சர்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு நிறைய வந்து கண்ட்ரோல்ஸை வந்து கொண்டு வராங்க. ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணணும்னா அதோட இண்டெக்ஸை வந்து இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வராங்க. லைக் வந்து 1550s 1558 இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. 17th and 18th century வந்து இந்த லிட்ரஸி ரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்குது. லைக் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கிறதுக்கு. அதே மாதிரி சர்ச்சஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து வில்லேஜஸில் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி லைப்ரரிஸ் வந்து பெசன்ஸ் ஆர்டிசன்ஸும் வந்து படிக்கிறதுக்காக லைப்ரரிஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஈவன் வந்து பெசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸும் வந்து லிட்ரஸாக ஆகிற அளவுக்கு வந்து அந்த என்னென்னலாம் பண்ணமோ எல்லாத்தையும் வந்து கொண்டு வராங்க. நிறைய நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட்லாம் அவங்களோட ஐடியாஸை வந்து பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய திங்கர்ஸ் நிறைய ரைட்டர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்னால் நிறைய வந்து புக்ஸ் வர்றதுனால இது எல்லாத்தையுமே வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து நிறைய பேரை வந்து என்லைட்மெண்ட் பண்ணுறதாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லூயிஸ் செபஸ்டின் மர்சின் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெஞ்சு அந்த காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்றதும் வந்திருக்கும். அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முக்கியமான காரணமாக வந்து இந்த பிரிண்ட் கல்ச்சர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மூணு முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரிண்ட் கல்ச்சர் வந்ததுனால தான் வந்து ஐடியாஸை வந்து திங்கர்ஸ்லாம் வந்து என்லைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் நிறைய டிபேட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு புது வகையான ஒரு ஃபார்மாக இருந்தது அதனாலையும், அதே மாதிரி இந்த மொராலிட்டிஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு தளமாகவும் இருந்திருக்கும் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்றது. இந்த மூணு விஷயங்களால தான் பிரிண்டிங் ப்ரெஸ் மூலிமா இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1857 சில்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ரெஸ்ஸில். லைக் வந்து ஃபேரி டேல் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து கிராண்ட்மா ஸ்டோரிஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து கம்பைல் பண்ணி அவங்களுக்காகவும் நிறைய வந்து புக்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக தனியாக வந்து நிறைய மேகசின்ஸும் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பென்னி மேகசின் சொல்லிட்டு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய பெண்களும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜேன் ஆஸ்டன், ப்ரோன் சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய ரைட்டிங்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லெண்டிங் லைப்ரரிஸும் உருவாக்குறாங்க இந்த 17th century. இந்த லெண்டிங் லைப்ரரிஸ்னால் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போய் மறுபடியும் படிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து, அதாவது லெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வந்து திருப்பியும் லைப்ரரியில் வைக்கிறது. ஸோ இதுதான் லேண்டிங் லைப்ரரி அப்படின்றது. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வர ஆரம்பிக்குது. ஃபர்தராக இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் நிறைய இனோவேஷன்ஸும் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிச்சர்ட் எம் ஹோய் அப்படின்றவர் வந்து சிலிண்ட்ரிக்கல் ப்ரெஸ்ஸை வந்து கொண்டு வருவார். இதே மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டிங், அப்புறம் வந்து கலர் குவாலிட்டிஸ், அதாவது ஒரு பேப்பரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, கலர் பிரிண்டிங்ஸ், இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வருது. நிறைய பேர் வந்து இந்த புத்தகங்களை வந்து வாங்கி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் 1930ஸில் ஒரு கிரேட் டிப்ரெஷன் வந்து வருது. இந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா வந்து இந்த புக்ஸை வந்து வாங்குறது அப்படின்றது கம்மியாக ஆரம்பிக்குது. பிகாஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து ஃபுட்டுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த இதுக்கு புக்ஸ்லாம் வாங்க முடியும் இல்லையா.
ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த ரீடிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து எப்படி இந்த நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எப்படி பிரிண்டிங் கல்ச்சர் அப்படின்றது வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கண்டுபிடிச்ச பிரிண்டிங் ப்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து மனுஸ்கிரிப்ட் தான் வந்து எழுதிட்டுருப்பாங்க. இந்த மனுஸ்கிரிப்டை மேக்ஸிமம் வந்து சான்ஸ்கிரிப்ட், அரபிக், அப்புறம் பர்ஷியன், அப்புறம் வந்து வர்ணாக்குலர் லாங்குவேஜஸ்லேயும் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இந்த மனுஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா, ஓலைச்சுவடி அப்படி இல்லைனா வந்து துணிகளில் வந்து கைகளாலேயே வந்து எழுதுவாங்க. இதுதான் வந்து மனுஸ்கிரிப்ட் அப்படின்றது. இந்த மனுஸ்கிரிப்ட் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து பணக்காரங்க மட்டுமே இல்லை வந்து அரிட்டோக்ரஸ் மட்டுமே வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீக்கிரமாகவே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். லைக் வந்து இதை வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் வந்து செதஞ்சிடும், அப்படி இல்லைன்னா அந்த துணிகள்லாம் கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இந்தியாவில் இருந்தது. இதுக்கப்புறமா 16th century தான் வந்து அந்த போர்ச்சுகீஸ் மிஷினரிஸ்லாம் வந்து இந்தியாவில் கோவாவில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஜீசுட்டை சேர்ந்த பிரிஸ்ட் எல்லோரும் வந்து அந்த கொங்கோனி லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1674 வந்து கிட்டத்தட்ட 50 books வந்து இந்த கொங்கோனி லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து தமிழ் அப்புறம் மலையாளம் சேர்ந்தவங்களாம் அவங்களோட லாங்குவேஜஸில் வந்து அந்த புக்ஸை வந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் வந்து அந்த கத்தோலிக் பிரிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக 1579 தமிழ் புக்கை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1713 ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மலையாளம் புக்கை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு வீக்லி நியூஸ் பேப்பரான பெங்கால் காசித், இதை வந்து கங்காதர் பட்டாச்சாரியா அப்படின்றவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுவார். இவர் வந்து ராம்மோகன் ராவுக்கு வந்து க்ளோஸாகவும் இருப்பார். இந்த பெங்கால் கசிதி பேப்பரில் வந்து 1780 ஜேம்ஸ் ஆகஸ்ட் ஹிஸ்கி அப்படின்றவர் வந்து எடிட்டராக வந்து சேருவார். இவர் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நிறைய வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. பட் அப்போ இருந்த கவர்னர் ஜென்ரலான வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஹிஸ்கியை வந்து பர்சிக்யூட் பண்ணிவிட்டு இனிமேல் எந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆனாலும், அதாவது நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகணும்னா கவர்மெண்ட்டோட சாங்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லா வந்து கொண்டு வருவார். 19th century பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ்க்கும் ரிலீஜியஸ் ரிஃபார்மர்ஸ்க்கும் வந்து ஏற்படும். லைக் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் நிறைய வந்து ப்ராக்டிசஸ் இருக்கும். லைக் வந்து விடோஸை வந்து நெருப்பில் பிடிச்சி தள்ளுறது, இந்த மாதிரி மோனோதிசிசம், இந்த மாதிரி நிறைய வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் எதிர்த்து வந்து அந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்னால் இது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ராம்மோகன் ராய் வந்து 1821 வந்து சம்பத் கௌமுடி அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணுவார். இதை வந்து சமாச்சார் சந்திரிகா அப்படின்ற ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து இவங்கள வந்து அந்த ஹிந்துசத்தை வந்து வந்து கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த சமாச்சார் சந்திரிகாவை வந்து 1822 பகாபணி சந்திரன் அப்படின்றவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுவார். இதுக்கப்புறமா 1822 ரெண்டு முக்கியமான பர்ஷியன் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்று வந்து ஜம்ஹி ஜஹன் நாமா, அப்புறம் வந்து சம்ஷோல் அக்பர். இதே மாதிரி குஜராத்தி நியூஸ் பேப்பர், அப்புறம் வந்து பாம்பே சமாச்சார், இந்த மாதிரியான நிறைய நியூஸ் பேப்பர் வந்து அந்த 19th century வந்து வர ஆரம்பிக்கும். இதுவே நார்த் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலாமாஸ்லாம் அவங்களோட முஸ்லீம் டைனசிஸ்ட்டை வந்து கொலாப்ஸ் ஆகிறதுனால வந்து ஒரே பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்களே வந்து நிறைய ப்ரெஸஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. லைக் வந்து பர்ஷியன், அப்புறம் வந்து உருதுல வந்து அவங்களோட ஹோலி ஸ்கிரிப்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நிறைய ரிலீஜியஸ் நியூஸ் பேப்பர்ஸும் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறமா 1867 தியோபந்த் செமினாரி அப்படின்றத வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. இது மூலயமா நிறைய முஸ்லீம் லீடர்ஸ் வந்து அவங்களோட முஸ்லீம் டாக்டர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி 16th century டெக்ஸ்டான ராமச்சந்திரி மனாஸ் ஆஃப் துல்சிதாஸ், இதை வந்து கல்கத்தாவில் 1810 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 1880s நாவல் கிஷோர், இது வந்து லக்னோ, அதே மாதிரி வந்து பாம்பேயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அந்த மாதிரியான நிறைய ரிலீஜியஸ் பப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்தியாவிலையும் நிறைய பேர் வந்து லிட்ரேட்டராக மாற ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்காக ஷார்ட் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து சோஷியல், அப்புறம் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்லாம் வந்து எழுதப்படுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய காப்பீஸை வந்து ஈஸியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிகிறதுனால இமேஜஸையும் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜா ரவிவர்மாவோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய வந்து காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதனால் இதை வந்து நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கேலண்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரியான சீப் பிரிண்ட்ஸ்லாமே வருது. அதனால் நிறைய புவர் பீப்புள்ஸ் கூட இதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 1870 இந்த கேரிகேச்சர், கார்ட்டூன்ஸ் இது எல்லாத்தையும் கூட வந்து ஜேர்னல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து பொலிட்டிக்கலாக ஏதாவது விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா அதை கார்ட்டூன் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வளர ஆரம்பிக்குது. இதுவே உமன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ்க்கு அப்படின்றது வந்து லிட்ரஸி அப்படின்றது வந்து அந்த காலத்தில் பெரும்பாலும் மறுக்கப்பட்டுட்டு தான் இருந்தது. பிகாஸ் வந்து இந்துசத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எந்த
பெண்கள்லாம் படித்தா அவங்க வந்து விதவை ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி முஸ்லீம் கேர்ள்ஸ்லாம் எங்கே எஜுகேட்டட் ஆகிட்டோம் இந்த உருது ரிஃபார்ம்ஸ் வந்து கரப்ட் ஆகிடுமோ அப்படின்ற நிறைய பயம் வந்து அவங்களுக்கு இருந்தது. இதே மாதிரி நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் ஃபேமிலிலாம் வந்து சீக்ரெட்டாக வந்து அந்த உருது வந்து படிப்பாங்க. பட் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து அரபிக்கில் தான் வந்து அந்த குரானை வந்து படிக்கணும் அப்படின்ற நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அரபிக் அப்படின்றது வந்து தெரியாது. இதுவே ஈஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19th century அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து ஈஸ்ட் பெங்காலில் 19th century ராஜ்சுந்தரி தேவி அப்படின்றவங்க இவங்க வந்து திருட்டுத்தனமாக வந்து படிக்க கற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறமா கடைசியாக அவங்க வந்து 1876 அவங்களோட ஆட்டோபயோக்ராஃபியை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதோடய பேர் வந்து அமர் ஜிபன். இதே மாதிரி 1860 பெங்காலி உமனான காளிதாஷ்மினி தேவி அப்படின்றவங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆட்டோபயோக்ராஃபியை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உமன்ஸோட வீட்டில் வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, லைக் வந்து அவங்களோட அடிமைத்தனம் இல்லைனா வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்களும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1880 மகாராஷ்டிராவை சேர்ந்த தாராபாய், அப்புறம் தாராபாய் ஷெனி, அப்புறம் வந்து பந்திதா ராமாபாய், இவங்க வந்து ஹிந்துஸ் அப்பர் காஸ்ட் ஹிந்து உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லைஃப்பை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து அந்த பெண்கள்லாம் வந்து விடவாயிட்டா அவங்களோட லைஃப் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் வந்து இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ராம்சந்தா அப்படின்றவங்க வந்து ஹிஸ்ட்ரி தர்ம விச்சார் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எதை அப்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, உமன்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஒபீடியண்டான ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்றத வந்து எழுதுகிற மாதிரி சொல்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் வந்து ஒரு பக்கம் வந்து உமன்ஸ் வந்து ஃபார்வர்டாக போயிட்டு இருந்தாலும் சில உமன்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கால்சா ட்ராக் சொசைட்டி அப்படின்றவங்க வந்து இதே மாதிரியான புக்ஸ் வந்து சீப் ரேட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் புவர் பீப்புள்ஸும் இருக்காங்களே அவங்களும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான கம்மி ரேட்டில் வந்து புக்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து சின்ன சின்ன புக்ஸு, அப்புறம் வந்து சீப்பான குவாலிட்டி பேப்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி 19th century நிறைய புக்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து புவர்ஸும் வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா வந்து லைக் வந்து இந்த நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுனால இதெல்லாம் சீப்பாக கிடைக்கிறதுனால நிறைய வந்து ரிஃபார்ம்ஸும் நடக்க ஆரம்பிக்குது. லைக் வந்து புவர் பீப்புள், அப்புறம் வந்து டிஸ்கிரிமினேட்டட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்காக நிறைய பேர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜோதிபா புலே, இவங்க வந்து மகாராஷ்டிராவில் லோவர் காஸ்ட் பீப்புளுக்காக வந்து போராடினாங்க. இவங்க வந்து 1871 குலாமாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த காஸ்ட் சிஸ்டத்தை எடுத்து வந்து எதிர்த்து நிறைய வந்து விஷயங்களை வந்து இந்த குலாமாரியில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி பி.ஆர். அம்பேத்கர், அப்புறம் வந்து நம்ம சவுத் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இ.வி. ராமசாமி நாயக்கர், இவங்களாமே வந்து இந்த டிஸ்கிரிமினேட்டட் பீப்புளுக்காக நிறைய வந்து குரல் கொடுத்து நிறைய வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து எஜுகேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்பூரில் இருக்கிற மில் ஒர்க்கரான காஷி பாபா, இவர் வந்து சோட்டே அவுர் பத்கா சவால் அப்படின்றத வந்து 1938 வந்து எழுதுறாரு. இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த காஸ்ட் அப்புறம் வந்து கிளாஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி வந்து இந்த புக்கில் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கான்பூரை சேர்ந்த இன்னொரு மில் ஒர்க்கரான அவர் வந்து சுதர்ஷன் சர்க் அப்படின்ற பேரில் வந்து அவரோட புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவார். இது வந்து ஷாச்சி கவிதாயன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பெங்களூரில் இருக்க காட்டன் மில் ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு லைப்ரரிஸ் வந்து 1930s வந்து செட் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து அவங்களே தங்களை வந்து எஜுகேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிரிண்டிங் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது 1798 வந்து பெருசாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அதில் வந்து பெருசாக வந்து சென்சர்ஷிப் அப்படின்றத வந்து கொண்டு வர மாட்டாங்க. பட் வந்து 1820s பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்கட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து சில ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வருவாங்க. நம்ம வந்து 1857 வந்து ஒரு பெரிய ரிவோல்ட் நடக்கும் இல்லையா, இதுக்கப்புறமா தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. லைக் வந்து 1878 வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இந்த ப்ரெஸ் ஆக்ட் மூலமா வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காகவே வரும். இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து எதிர்த்து நிறைய லீடர்ஸ் வந்து போராட ஆரம்பிப்பாங்க. என்னதான் வந்து இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்றது வர ஆரம்பித்தாலும் நிறைய பேர் வந்து அதையும் தாண்டி வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஞ்சாப் ரெவல்யூஷனை 1907 பாலகங்காதர் திலக் வந்து அவரோட நியூஸ் பேப்பரான கேசரியில் வந்து எழுதுவார் தான். பட் வந்து இதுக்கப்புறமும் கூட நிறைய பேர் வந்து இந்த இதை படிச்சுட்டு நிறைய வந்து போராட ஆரம்பிப்பாங்க. இதுக்காக வந்து லேட்டராக, அதாவது 1908 இவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ.